நேபாளத்தில் 67 பயணிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து இன்று அரசு துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. காத்மாண்டுவின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து காலை 10:33 மணிக்கு புறப்பட்ட ஏர்டி ஏர்லைன்ஸ் விமானம் பொக்ரா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானம் ஓடு தளத்தில் இருந்து விலகி சென்றதால் தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் 67 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். விமானத்தில் இருந்து 10 வெளிநாட்டவர்களில் இந்தியர்கள் அடங்குவதாக இந்திய தூதரகம் ட்வீட் செய்திருக்கின்றது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து 5 இந்தியர்கள் அபிஷேக் குஷ்வாஹா, பிஷால் சர்மா, அனில்குமார் ராஜ்பர், சோனு ஜெய்வால் மற்றும் சஞ்சயா ஜெய்வால் என அடையாளம் காணப்படுவதாக எட்டி ஏர்லைன்ஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக நேபாளத்தில் இன்று ஒருநாள் அரசு துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. உயிரிழந்தவர்களுக்காக நாமும் எமது சேனலின் ஊடாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.